இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவிட் தொற்றால் மேலும் 40 பேர் மரணம். நாட்டில் நேற்று கோவிட் தொற்றினால் 40 பேர் உயிரிழந்தனர். அதையடுத்து நாட்டில் இதுவரை அந்த உயிர்கொல்லி வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 30,280 அதிகரித்தது. சுகாதார அமைச்சு வெளியிட்ட புள்ளி விபரப்படி நேற்று கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களில் 8 பேர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலத்தில் ஹெலிகாப்டர்கள் குதிரைகள் விதிமீறல் தொடர்பில் போலீஸ் விசாரணை. இப்போவில் ஹெலிகாப்டர் குதிரைகள் உடன் வர நடத்தப்பட்ட இறுதி ஊர்வலம் தொடர்பில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். பேராக்கில் இந்தியர் பாரம்பரிய உடைகளை விற்பனை செய்யும் கடை உரிமையாளர் ஒருவரின் இறப்பை அடுத்து நடத்தப்பட்ட அந்த இறுதி ஊர்வலம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. அதன் தொடர்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டிருப்பதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்து மியோர் பர்தராஷ் வாஹிர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஊர்வலத்தை நடத்த அனுமதியை பெற்றிருந்தார்களா என கண்டறியப்படும் என்றார் அவர். மலர்களை தூவியவாறு ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்து சென்றதற்கும் அவர்கள் வான் போக்குவரத்து தரப்பின் அனுமதியை பெற்றனரா என்பதும் விசாரிக்கப்படும். சம்பந்தப்பட்ட காணொளியில் இறந்தவரின் வீட்டிலிருந்து அடக்கம் செய்யப்படும் பகுதி வரையில் சிலர் குதிரைகளில் ஏறி செல்வதையும் காண முடிகிறது. முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லிம் மாலிக் கே அடினானின் இணைந்தார். தமது 500 ஆதரவாளர்களுடன் சிம்பாங் ரெம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்லிம் மாலிக் கே அடிலான் கட்சியில் இணைந்தார். ஜகூர் மாச்சாப்பில் கே அடிலான் கட்சியின் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பெர்ச்சத்து கட்சியின் தலைமைத்துவ மன்றத்தின் முன்னாள் உறுப்பினரான மஸ்லிம் மாலிக் தனது இந்த முடிவை அறிவித்தார். முன்னாள் கல்வி அமைச்சரான மஸ்லி 2020 May 18 நாடாளுமன்ற கூட்டத்தின் போது எதிர்கட்சி தரப்புகள் அமரும் இடத்தில் அமர்ந்ததை அடுத்து பெர்சித்து கட்சியில் இருந்து அவரது உறுப்பினர் தகுதி பறிக்கப்பட்டது. அதையடுத்து கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் தாம் ஆரம்பத்தில் இணைந்த கட்சிக்கு மீண்டும் திரும்புவதாக கூறினார். 2017 அம்பாங் கிளையில் கே அடிலான் கட்சியின் உறுப்பினராக மஸ்லி பதிந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்கட்சிகளுடனான கருத்திணக்க உடன்பாடு புனித நூல் அல்ல. அடுத்த ஆண்டு ஜூலைக்கு முன்னதாகவே நாட்டில் பொது தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு தடையல்ல. அந்த ஒப்பந்தம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு புனித நூல் அல்ல என கூறியுள்ளார் அம்னோ கட்சியின் தலைவர் அகமது சாஹித் ஹமிதி. அதேவேளை அந்த ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற அர்த்தமில்லை. கூட்டரசு முடிவை எட்ட இருதரப்பும் கலந்து பேச வாய்ப்பிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆலோசனைக்கு பின்னரே முன்கூட்டியே தேர்தல் நடத்தும் முடிவை அம்னோ எடுத்துள்ளது. எனினும் அந்த முடிவு எதிர்கட்சியுடன் செய்து கொள்ளப்பட்ட கருத்திணக்க புரிந்துணர்வு உட்பட பல்வேறு அம்சங்களையும் கருத்தில் கொண்டுள்ளது என்றார் அவர். கடந்த September 14 பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அரசாங்கத்தின் சார்பில் பகத்தான் ஹரப்பான் கூட்டணி கட்சிகளுடன் கருத்துணக்க உடன்பாட்டில் கையெழுத்திட்டார். அந்த ஒப்பந்தத்தில் 2022 July 21 வரை பொது தேர்தலுக்கு வழிவகுக்கக்கூடிய நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என அரசாங்கம் உறுதி அளித்திருந்தது. புதிய கோவிட் தொற்று 4,239, 3 வாரங்களில் பதிவான குறைவான எண்ணிக்கை. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்று 4,239 பதிவாகியது. November 7 பிறகு நாட்டில் பதிவாகி இருக்கும் குறைவான தொற்று எண்ணிக்கை அதுவாகும். சுகாதார அமைச்சு கோவிட் நோய் அகப்பக்கத்தில் வெளியிட்ட புள்ளி விபரப்படி நாட்டில் கடந்த 7 நாட்களில் புதிதாக தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 7 விழுக்காடு குறைந்திருப்பதை காண முடிகிறது. காரை மோதிய பெண்ணின் கைப்பையை பறித்த ஆடவன் கைது. கிளானில் இருந்து கோலாலம்பூர் செல்லும் கூட்டரசு நெடுஞ்சாலையின் 14.6 கிலோமீட்டரில் தனது காரை இடித்த பெண்ணின் கைப்பையை பறித்த ஆடவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அதன் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் நேற்று மாலை 6:30 ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். அதையடுத்து அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் பஹாருடீன் மத்தாய் தெரிவித்தார்.
சம்பவத்தின் போது BMW காரை ஓட்டியிருந்த பெண் ஜென் 2 காரை பின்புறம் இருந்து மோதியுள்ளார். அதையடுத்து அந்த ஜென் 2 கார் ஓட்டுநர் முன்புறம் பெண் ஒருவர் ஓட்டிய ஹோண்டா HRV காரை மோதினார். இச்சம்பவத்தில் யாரும் காயம் அடையவில்லை. இந்த விபத்து தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. அந்த காணொலியில் தனது காரை மோதிய பெண்ணின் கைப்பையை பறித்து கொண்ட ஆடவர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ய தன்னை பின்தொடரும்படி அப்பெண்ணை கேட்டுக்கொண்டதை காண முடிந்துள்ளது. சீன பள்ளியின் பெயர் பலகையில் சீன எழுத்துக்கள் இல்லையா? பகாங் பெகானில் இரு சீன பள்ளிக்கூடங்களின் புதிய பெயர் பலகையில் சீன எழுத்துக்கள் இடம்பெறாதது குறித்து ஒற்றுமை அமைச்சர் ஹலிமா சாடி கருத்துரைக்க மறுத்துள்ளார். பள்ளி பெயர் பலகையில் தொடர்பில் அனைத்து முடிவுகளும் கல்வி அமைச்சே எடுக்கின்றது. மேலும் அந்த முடிவு பகாங் மாநில அரசாங்கத்தையும் சார்ந்தது. எனவே அதன் தொடர்பில் தாம் கருத்துரைக்க இயலாது என அமைச்சர் கூறியுள்ளார். முன்னதாக பகாங்கில் உள்ள யாக்ஹுவா கிஹுவாய் ஆகிய இரு சீன பள்ளிகளுக்கு அம்மாநில கல்வித்துறை அனுப்பி வைத்த பெயர் பலகைகளில் மலாய் ஜாவி எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாகவும் சீன எழுத்துக்கள் இல்லை என சிங்ஜேவ் டெய்லி சீன உள்நாட்டு நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் அவ்விவகாரத்தில் தலையிட்ட கல்வி துணை அமைச்சர் மஹான்சுங் அவ்விரு பள்ளிகளுக்கு சீன எழுத்துக்கள் உள்ள புதிய பெயர் பலகையை வழங்கும்படி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அரசாங்க நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் ஜாவி எழுத்து இடம்பெற வேண்டும் என பகாங் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளில் ஒன்றாக உள்ளது. இவ்வேளையில் சீன எழுத்துக்களின் அகற்றம் தேசிய ஒற்றுமைக்கு ஏற்ப அமைகிறதா என ஹலிமாவிடம் வினவிய போது மலாய் தேசிய மொழியாகும், பிற மொழிகளின் பயன்பாடு கல்வி அமைச்சையும் அந்தந்த மாநில அரசாங்கங்களையும் பொறுத்தது என பதிலளித்தார். நிர்வாண கோலத்தில் லாரி மீது ஏறிய ஆடவர் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தல். சிலாங்கூர் பூச்சோங்கில் நிர்வாணமாக நின்று கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்திய ஆடவரை போலீசார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அந்த சம்பவம் தொடர்பில் நவம்பர் 26 தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் முகமது ஃபைருல் ஜாஃபர் தெரிவித்தார். அந்த சம்பவம் பூச்சோங் பெகான் பத்து 14 கம்போங் பாரு பகுதியில் உள்ள பாலத்தில் நிகழ்ந்தது. அதன் தொடர்பான காணொலியும் முன்னதாக சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. அந்த காணொலியில் ஆடவர் ஒருவர் லாரியின் முன்புற பகுதியில் ஏறி நிற்பதை காண முடிகிறது. வங்காளதேசத்தை சேர்ந்தவர் என நம்பப்படும் அந்த ஆடவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. எப்பொழுதும் வைப்பு தொகையை இழந்தாலும் ஏன் பாஸ் சரவாக்கில் வேட்பாளர்களை நிறுத்துகிறது? GPSின் ஒரு அங்கமான கட்சியின் பார்ட்டி பெகாசா பூமி புத்ரா பெட்சத்தையின் மூத்த தலைவர் சரவாக் மாநில தேர்தலில் போட்டியிடும் பாஸ் திட்டத்தை குறைத்து மதிப்பிடப்பட்டதாக கூறப்படுகிறது. தி போனியா போஸ்டின் படி PBB துணைத் தலைவர் அப்துல் கரீம் ரஹ்மா ஹம்சா முந்தைய PRNல் பெரும்பாலானவர்கள் டெபாசிட் இழந்த நிலையில் வேட்பாளர்களை நிறுத்த ஏன் பாஸ் போராடியது என்று கேள்வி எழுப்பினர். அவர்கள் ஏன் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்ன வேண்டும் என்றும் எனக்கு தெரியாது. மலேசியாவில் உள்ள கட்சியின் போலவே அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டும். இங்கு வந்து இங்குள்ள விஷயங்களை தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை. இது எனது கருத்து என்று அவர் மேற்கோள் காட்டினார். 2016 சரவாக் PRNல் பாஸ்தான் போட்டியிட்ட 11 இடங்களிலும் தோல்வியடைந்தது. 7 வேட்பாளர்கள் டெபாசிட் பணத்தை இழந்துள்ளனர். இந்த மாத தொடக்கத்தில் PAS சரவாக் இந்த முறை கெமெனா, பெட்டிங்மாரோ, சமாரியாங், பந்தாய்டமாங், முராத்வாங், சட்டோங் ஜெயா, செபுயாவ், ஜபக், லாம்பீர், புஜூத் மற்றும் சமலாஜு ஆகிய 11 இடங்களில் மீண்டும் போட்டியிடுவதாக கூறியது. இந்த பட்டியல் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கட்சி பின்னணி கூறியது. வெள்ளிக்கிழமை பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கட்சி உண்மையில் சரவாக் PRN டிசம்பர் 18 போட்டியிடும் என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனால் இடங்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படவில்லை என்று அவர் கூறினார். மலக்கா வெற்றியின் எதிரொலி மாயக்கா தேர்தலில் அனல் பறக்கும். நடந்து முடிந்த மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் காட்டை தொகுதியில் போட்டியிட்ட மாயக்கா சண்முகம் வெற்றி அடைந்த அக்கட்சிக்கு ஒரு திடீர் உத்வேகத்தை கொடுத்துள்ளது. 2018 நடைபெற்ற பொது தேர்தலில் நாடளாவிய நிலையில்
படுதோல்வியை தழுவிய அந்த கட்சி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில் மிகவும் நலிவடைந்து உற்சாகமின்றி காணப்பட்டது. எனினும் கொள்ளைப்புறமாக ஆட்சியை கைப்பற்றிய சில அரசியல்வாதிகள் அரசாங்க நிர்வாகத்தில் இடம்பெற மைகாவுக்கும் வாக்களிப்பதை தொடர்ந்து அக்கட்சியின் உயர் மட்ட தலைவர்கள் மட்டும் இன்றி எல்லா நிலைகளிலும் உள்ள உறுப்பினர்களும் சற்று விழித்தெழுந்தனர். 14வது பொது தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பிறகு அதன் தேசிய தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் உட்பட நிறைய பேர் அரசியலை விட்டே விலகினார்கள். சுப்பிரமணியம் தனது மருத்துவ தொழிலுக்கு திரும்பியுள்ள வேளையில் அந்த கட்சியின் துணைத் தலைவராக இருந்த தேவமணி இப்போது என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் என தெரியவில்லை. அவ்வாண்டில் நடைபெற்ற கட்சி தேர்தலில் அப்போதைய உதவி தலைவர் விக்னேஸ்வரன் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராகான போட்டியில் எம் சரவணன் தொழிலதிபர் ராமசாமியை தோற்கடித்தார். இந்நிலையில் மலாக்காவில் கிடைத்த வெற்றியானது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளதால் வரும் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் அனல் பரப்பதாக தெரிகிறது. விக்னேஸ்வரனும் சரவணனும் தங்களுடைய பதவிகளை போட்டியின்றி தற்காத்துக் கொண்ட வேளையில் 3 உதவி தலைவர்களுக்கான போட்டியில் 6 பேர் களம் காண்கின்றனர். நடப்பு உதவி தலைவர்களான முருகையா, சிவராஜ் மற்றும் மோகனை எதிர்த்து தலைமை செயலாளர் அசோஜன், தகவல் பிரிவு தலைவர் குணாலன் மற்றும் நிர்வாக செயலாளர் ராமலிங்கம் ஆகியோர் போட்டியில் குதித்துள்ளனர். 21 இடங்களை கொண்ட மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கான பதவிகளுக்கு மொத்தம் 60 பேர் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். உதவி தலைவர் முருகையா அரசாங்க நிர்வாகத்தில் பரந்த அனுபவம் உடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2009ஆம் ஆண்டில் பிபிபி எனும் மக்கள் முற்போக்கு கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவராக இருந்த காலத்தில் நதீப் அரசாங்கத்தில் பிரதமர் துறை துணை அமைச்சராக 2 ஆண்டுகள் பொறுப்பு வகித்தார். அந்த சமயத்தில் அவர் ஆற்றிய மகத்தான சேவைகளை இன்றளவும் கூட நிறைய பேர் நினைவு கூறுகின்றனர். முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரான சிவராஜ் கடந்த பொது தேர்தலில் கேமரன் மலை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். ஆனால் அந்த வெற்றி மிக குறுகிய காலமே நீடித்தது. தேர்தலில் குளறுபடிகள் நிகழ்ந்துள்ளதன் அடிப்படையில் அவ்வெற்றியை நீதிமன்றம் பிறகு ரத்து செய்தது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். அசோசன் முன்னாள் ஜொகூர் மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். மோகன் ஒரு மேலவை உறுப்பினர். இதர 2 பேருக்கும் அரசாங்க நிர்வாகத்தில் அனுபவம் இருப்பதாக தெரியவில்லை. மலாக்கா சட்டமன்றத்திற்கு தேர்வாகியுள்ள சண்முகம் ஆட்சிக்குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சண்முகத்தின் வெற்றியும் அவர் ஆட்சிக்குழு உறுப்பினராவதற்கான சாத்தியமும் மாய்கா தேர்தலை நொடிப்பொழுதில் விறுவிறுப்பான ஒன்றாக மாற்றியுள்ளது. அடுத்த பொது தேர்தல் எந்நேரத்திலும் நடைபெறக்கூடும் எனும் யூகங்கள் வலுத்து வரும் வேளையில் மாய்காவை பொறுத்தவரையில் உதவி தலைவராக தேர்வு செய்யப்படுவதும் மத்திய செயலவையில் இடம்பெறுவதும் மிக அவசியமான ஒன்றாகும். கட்சியை பிரதிநிதித்து பாரிசான் சார்பில் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ போட்டியிட குறைந்தபட்சம் 15 பேருக்காவது வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே இப்பட்டியலில் விடுபட்டாலும் பாரிசான் ஆட்சி அமைத்தால் மேலவை உறுப்பினராக நியமனம் பெறுவது அல்லது அரசாங்க நிறுவனங்களில் உயர் பதவிகளில் அமர்த்தப்படுவது போன்ற வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அரசியல் நியமனங்களே ஆதிக்கம் செலுத்துகிறது. இத்தகைய காரணங்களினால்தான் தற்போதைய கட்சி தேர்தல் அதிக சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. கடந்த காலங்களை போல் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் நிறைய கட்டுப்பாடுகள் உள்ளதால் பிரச்சாரம் செய்வதற்கு வேட்பாளர்கள் சற்று சிரமப்படுவதாக தெரிகிறது. இருந்தபோதிலும் வெற்றி அடைந்தால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கருத்தில் கொண்டு வாக்களிக்கும் உறுப்பினர்களை சந்திப்பதற்கு இரவு பகலாக பல்வேறு யுக்திகள் கையாளப்படுவதாக நம்பப்படுகிறது. பாரிசான் ஊழல்வாதிகள் நிறைந்து ஒரு கட்சி என பட்டயம் பூசப்பட்டுள்ள போதிலும் மலாக்காவில் அக்கூட்டணி பதிவு செய்த வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது. பாரிசான் மீது மக்களுக்கு மீண்டும் அன்பு வந்துவிட்டது அல்லது மறுபடியும் நம்பிக்கை துளிர்விடுகிறது என்று அவ்வெற்றி பொருள்படாது. எனவே பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்ற அடிப்படையில்தான் காட்டேக்கில் மாய்காவுக்கு வெற்றி கிட்டியது என பரவலாக பேசப்படுவதால் அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதையும்
அக்கட்சியின் உறுப்பினர்கள் உணர வேண்டும்.